ഭീതിനമൂർധ്വപുണ്രവന്തം പ്രജഗത്പുണ്യഫലം ത്രദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരു പരമ്പരായേ നമഃ. ഇതുപര്യന്തം ഇന്ന് മുതലധ്യായം മൂന്നാമത് പാദത്തിലിരിക്കക്കൂടിയ പത്ത് അധികരണങ്ങളിൽ ഒമ്പത് അധികരണം സേവിച്ചിട്ടും கடைசி அதிகரணம் அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணம் அப்படின்னு பேர். இந்த அதிகரணத்துல ஒரு வாக்கியத்தை உதாகரித்து அதுல நிர்ணயம் பண்றா. என்ன நிர்ணயம் பண்றா அப்படின்னு கேட்டாக்க, ஆகாசம் ஒரு சப்தம், அந்த ஆகாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு விசாரிக்க போற. ஏற்கனவே இந்த முதல் அத்தியாயத்திலேயே முதல் பாதத்துல ஆகாஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம் வந்துடும். அங்க கூட சர்வாணிகவாயமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த ஆகாஷப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம்னு அங்க சாதிச்சுக்கும். அது மாதிரி இந்த பாதத்திலேயே தஹராகாசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தஹராகாசமானது எது அப்படின்னு கேட்டுட்டு, அது பூதாகாசமும் இல்லை ஜீவனும் இல்லை என்ன பரமாத்மா தான் அப்படின்னு அதையும் சாதிச்சுட்டோம். இப்ப இங்க என்ன புதுசா ஆகாசம் சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு சமாதானம் பொதுவா இந்த விசாரங்கள்லாம் எப்படி வருதுன்னாக்க, அங்கங்க உபனிஷத்துக்கள்ல ஜகத்காரணத்துவத்தை கூறக்கூடிய வாக்கியங்கள் எடுத்துக்க வேண்டியது. அந்தந்த வாக்கியங்கள் தான், ஒரே பதத்தையே அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு வாக்கியம் அது ஜெகத்காரணத்துவத்தை சொல்லும், அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு அதுல சொல்லப்பட்ட சப்தமானது எதை சொல்லுகிறது, பரமாத்மாவையா அல்லது ஜீவாத்மாவையா அல்லது அச்சேதனத்தையா, அத மாதிரி கேள்வி கேட்டு பதில். அதனாலதான் அவையவ பிராணஹான்னு பிராணசப்தத்தை சொல்லியாச்சு. அப்புறம் பிராணஸ்தானுகமாதுன்ற ரெண்டு அதிகாரம் கழிச்சு அதையும் சொல்லியிருக்க சூத்திரக்காரர். அதனால இந்த பிராணன் அப்படின்றது அங்கங்க சில வாக்கியங்கள்ல இருக்கு, சில உபநிஷத்துக்கள்ல இருக்கு. அதை வச்சுட்டுதான் வாக்கியங்களை கொண்டுதான் இங்க விசாரணையை தவிர்த்து ஒரு பதத்தை வச்சுட்டு விசாரம் இல்லை. ஒரு பதத்தை வச்சுன்னு விசாரம் சொன்னாக்க, ஆகாஷம்ன்றது ஒரு இடத்துல சொன்னாலே எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி, அதனால இங்க தனியா சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்துடும். ஆனா இங்க அப்படி இல்லை, காரணத்துவத்தை சொல்றது இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம் அப்படின்னு தெரிவிக்கிற சமயத்துல சில வாக்கியங்கள் ஆகாசத்தை சொல்லும் அல்லது பிரகிருதிய சொல்லும் அல்லது ஜீவனை சொல்லும் பிராணனை சொல்லும், இந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு அந்தந்த சப்தங்களுக்கு நிர்ணயம் பண்றது. அதனால சொன்னதையே திருப்பி சொல்லக்கூடிய புனருக்திங்கிற தோஷம் கிடையாது, ஏன்னா வாக்கியார்த்தி தான். அதனாலதான் இந்த சமன்வயாத்தியாயன்னு எனக்கு பேர். சமன்வயாத்தியாயனும் என்ன அர்த்தம், ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் அனைத்துமே பரமாத்மாவில்தான் சமன்வயிக்கும், அழகா அமயமாகும், பரமாத்மாவையே அதைகள் கூறும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தது அது இந்த அத்தியாயம். அதனால வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட சப்தங்கள், அந்த சப்தங்கள்னால சொல்லப்பட்ட ஜெகத்காரணத்தம் அது எதுக்கு வரும் அப்படின்னு விசாரிக்கிட்டு, பூர்வபக்ஷ வழக்கம் மாதிரி ஒரு அச்சேதனத்தையோ அல்லது ஜீவாத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ இப்படின்னா விசாரம் வந்துடும். விசாரத்துக்கு வந்துடும், அதை இங்க விசாரம் பண்ற. அதனால இந்த அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆகாசோகவை நாமரூபையோ நிர்வகிதா அப்படின்னு இருக்கு வாக்கியம். இந்த ஆகாச சப்தம் இங்க படிக்கப்பட்டிருக்கு, ஆகாசோகமை நாமரூபையோ நிர்வகிதா அப்படின்ற இந்த பதம், இந்த வாக்கியம் சாந்தோக்கிய உபநிடத்துல தஹர வித்யா சேஷமாக இருக்கு.
பிரத்யேகாத்ம வித்யேன பிரஜாபதி சொல்றது, பிரம்மா இந்திரனுக்கு சொல்ற வாக்கியங்கள், அதுல இந்த வாக்கியம் ஆகாசப்தம் இருக்கு. அதனால இந்த ஆகாசப்தத்தினால சொல்லப்பட்டது யார் அப்படின்னு விசாரம் இருக்கு. தகராகாசமே சொல்லியாச்சு அப்படின்னாக்கா அது தப்பு. அங்க தகராகாச பிரகரணம் வேற, இது பிரஜாபதி இந்திரனுக்கு சொல்லி கொடுக்கிற பிரத்யேகாத்ம வித்யை. இது இந்த பிரத்யேகாத்ம வித்யையில சொல்லக்கூடியது பிரத்யேகாத்மா பத்தி தானே சொல்லும், பிரத்யேகாத்மா பத்தி தான் சொல்லுவேன். பிரத்யேகாத்மா ஜீவாத்மா, ஜீவாத்மாவை பத்தி சொல்லுமே தவிர்த்து பரமாத்மாவை எப்படி சொல்லும் அப்படின்னு அவனோட பிரவர்த்தி இருக்குது. இந்த பூர்வபக்ஷி இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு விசாரம் பண்றார். அதனால இங்க பௌனருக்தி தோஷம் அதெல்லாம் கிடையாது. ஆக தகராகாசு சொல்லப்பட்டது வேற விஷயம், இங்க சொல்லப்படுறது வேற விஷயம் அப்படின்னுட்டு விசாரத்தினுடைய பிரவர்த்தி வருது. இப்ப ஆகாஷக ஆகாஷோகவை அப்படின்னு இருக்கு, நாம ரூபயோகோ நிர்வகிதா, நிர்வகிதா அதை வகிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆகாசத்துக்கு பூதாகாசம்னு ஆக்ஷேபம் பண்ணல. ஒரு பட்சம் ஒரு அச்சேதனமான மகாபூதமான ஆகாசம் அப்படின்னு அவன் சொல்லல. வேற என்ன சொல்றான் அப்படின்னா, நாமரூபங்களை நிர்வகிக்கிறதுன்றது யாருக்கு வரும் அப்படின்னா சேதனத்துக்கு தான் வருது. இன்னும் மனிதன் எனக்கு பேரு, இன்னொன்னுக்கு மிருகம்னு பேரு, இன்னொன்னுக்கு பறவைன்னு பேரு. ரூபமும் நாமம் ரூபம் ரெண்டுமே ஜீவனுக்கு தான் வருது லோகத்துல. தேவன் மனுஷன் தாவரன் அப்படின்னு நம்ம சொல்ற முடியோ அதெல்லாம் ஜீவனுக்கு வறுமையை தவிர்த்து ஒரு அசேதனத்துக்கு வராது. அதனால ஜீவாத்மாவுக்கு தான் நாம ரூபங்கள்லாம் வருது. அதுதான் அவன் வந்து வகிக்கிறான், எனக்கு மனிதன் பேரு, அதுல நான் ஆம்பளைன் பேரு, அதுல நாராயணன் எனக்கு பேரு, இப்படிதான் நமக்கு இருக்கு. எப்படி இருக்கு? அதனால இந்த பேர் இப்படி இருக்கிறதுனால எனக்கு தானே அது ஜீவனுக்கு தானே வரும். அந்த ஜீவன் கூட சாதாரண ஜீவன் சொல்ல வேண்டாம், முக்தாத்மா தான் இங்க சொல்லப்பட்டவன். முக்தாத்மாவுக்கு தான் இது வரும். ஏன்னா அங்கேயே இந்த வாக்கியம் முடிஞ்ச உடனேயே அல்லது அதுக்கு முன்னாடி அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அஸ்வைவராம் ரோமானி விதூய பாபம் சந்திரயவ ராகோர் முக பிரமுச்சிய பூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்ட்டு இருக்கு. ஒரு குதிரை என்ன பண்ணுமா, அது பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கும், மண்ணில புரண்டு இருக்கும், அப்புறம் எழுந்திருக்கும், எழுந்து ஒரு உதறு உதறும் உடம்ப. உதறுனாக்கா அந்த குதிரையினுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த மண்ணை உழுந்துருத்தாலும் திருப்பி அந்த மண்ணு வந்து மேல படாது இல்லையா, விடாது கொட்டாதே உழுந்துருச்சு. அத மாதிரி இந்த முக்தாத்மா பாபங்கள் எல்லாம் கழிச்சுடுறான், அதனால பாபங்கள்ல விடுபட்டவனாக எம்பெருமானை அடைகிறான். அவன் சொல்றானா, முக்தாத்மாவே சொல்றானா, ஒரு குதிரை எப்படியானால் அந்த தன்னுடைய ரோமங்கள்ல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தள்ளிடுமோ, எப்படியானால் சந்திரன் ராகுவனுடைய முகத்திலிருந்து விடுபடுகிறானோ, அந்த மாதிரி உபாசனம் பண்ண நான் சரீரம் தூத்வா புண்ணியபாபங்களால வந்த சரீரத்தை விட்டுட்டு கிருதாத்மா நான் உபாசனம் பண்ணுவேன், அதனால அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவாமி. அகிருதம் அகிருதம் அப்படின்னாக்க நித்தியமானதுன்னு அர்த்தம். பண்ணப்ப கிருதம்னா பண்ணப்படுறது,
அகிரதம் பண்ணப்படாதது. பண்ணப்படாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தை அடைவேன் அப்படின்னு நாங்க வாக்கியம் இருக்கு. இந்த குதிரை வந்து தன் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களை விட்டுறதுன்னு ஒரு பட்சம், அதுவும் அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ரோமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணு அதை விடுறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அது உதற உதறத்துனாக்க ரோமங்கள்லாம் கீழே விழுந்துரும். அப்போ அண்ணாதூர் சுவாமி இந்த விஷயத்த என் விஞ்ஞான வச்சுட்டு இருக்கேன். மைசூர்ல அண்ணாதூர் சுவாமின்னு எழுந்துள்ளிருந்தார், இ எஸ் வரதாச்சாரிய சுவாமின்னு மகா பண்டிதர். பரகால மடத்துல வரதத்ரயம் அப்படின்னு சொல்லுவார். கொத்திமங்கலம் வரதாச்சாரிய சுவாமி இப்பதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னே அவர் பிறந்து போயிருச்சார். அமாரி அண்ணாதூர் வரதாச்சாரிய சுவாமி, ஷரகூர் வரதாச்சாரிய சுவாமின்னு வரதத்ரயம் சொல்லுவார். மூணு பேரும் ஒத்த மீமாம்சையில கெட்டிக்காரர், இன்னொருத்தர் நியாயத்துல, இன்னொருத்தர் வியாக்கரணத்துல. ஆனா மூணு பேரும் வேதாந்தத்துல அபரிமிதமான ஞானத்தை உடையவா. அந்த சுவாமி அடியன் விஷயம் விஞ்ஞாபித்து அடியன் கேட்டேன், இது வந்து ஒரு உதர் உதறதுன்னு சொன்னேன், ரோமங்கள்லாம் விழுந்துடுறதுன்னு சொன்னேன், ரோமங்கள்லாம் விழுந்துருச்சுனாக்க திருப்பி ரோமங்கள்லாம் முளைக்குமே எதுக்கு? அப்ப அது எப்படி? இப்ப புண்ணியபாபங்களை விட்டுருவேன், திருப்பி புண்ணியபாபம் வரும்னு அர்த்தமா? இவன் புண்ணியபாபத்தை விட்டுருவேன், அத மாதிரி நான் புண்ணியபாபத்தை விடுவேன்னு சொன்னாலும் முஸ்தாத்தான். அப்படியானாக்கா திருப்பி புண்ணியபாபம் அவனுக்கு வரும்னு அர்த்தமா அப்படின்னு சுவாமி கேள்வி கேட்டார். அது எனக்கு பதில் சொல்ல தெரியல, இது எண்பத்தேழுலயோ 88லயோ அப்பதான் காலக்ஷேபம் பண்ணி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆயிருந்தது. அப்ப சின்ன பையன் தெரியல, இப்பவும் தெரியாது அப்பவும் தெரியாது, அந்த சுவாமி சாதிச்சதை கேட்டுட்டு இப்ப விஞ்ஞா வைக்கிறேன். அப்ப சுவாமி வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். சுவாமி என்ன பண்ண, வைசாக சூத்திரம் தான் சாதித்தார். அப்படி இல்லை, இந்த ரோமங்கள்லாம் விழறது இல்லையா, விழுந்த ரோமம் திரும்ப ஒட்டாது குதிரைக்கிட்டு, விழுந்த ரோமம் விழுந்தது தான். அந்த விழுந்துருச்சுனாக்க அந்த ரோமங்கள் திரும்ப இதுக்கு இந்த குதிரை பேர்ல ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி இந்த முக்தாத்மா புண்ணிய பாபங்களை விட்டுட்டான்னாக்க திரும்ப புண்ணிய பாபமானது அவனுக்கு ஒட்டாது, அவனுக்கு வராது. திருஷ்டாந்தத்தை இப்படிதான் எடுத்துக்கணும். உதாரணத்தை சொன்னதுக்கு சந்திரன் மாதிரி முகம்னாக்க சந்திரன் மாதிரி வட்ட வடிவமா இருக்கா? சந்திரன் இதுல வந்து ஒரு கலங்கம் இருக்கு, சந்திரன் மூஞ்சி எப்படி பிரகாசிக்கிறது? ராத்திரியெல்லாம் வெளிச்சம் நல்லா தெரியுறது, இவன் மூஞ்சி பார்த்தா தெரியுறதா? அப்படின்லாம் கேட்டாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சந்திரன் எப்படி ரமணீயமா இருக்கோ, மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதோ, ஆஹ்லாதகரமா இருக்கோ, அந்த மாதிரி இருக்கு. அதை சொல்றதுலதான் நோக்கு. உதாரணம் அவ்வளவு தூரம் தான் எடுத்துக்கணும் சாதர்ஷ்யம். அதே மாதிரி இந்த குதிரையானது அது ரோமத்தை விடுறதோ அல்லது ரோமத்துக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணு அந்த மண்ணெல்லாம் விடுறதோ எதுவானாலும் இருக்கட்டும், அது விழுந்ததுன்னு விழுந்ததுதான். திரும்ப அந்த ரோமம் ஒட்டாது, அந்த மண்ணு ஒட்டாது. அந்த மாதிரி இந்த முக்தாத்மா தன்னுடைய புண்ணியபாபங்கள் எல்லாம் விட்டுட்டான்னாக்கா திரும்ப அவனுக்கு வராது. இந்த சரீரத்தை விட்டுட்டா கர்ம சம்பந்தமான சரீரம் போயிடும். அவ்வளவுதான் திருவள்ளம் இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு. அப்படியே நம்ம சுவாமி அற்புதமா சாதிச்சார். அதெல்லாம் நிஜமாவே மலர் நினைவுகளா ஆனந்தமா இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்கே எப்பேற்பட்ட மகானுடைய நினைவு நமக்கு வந்திருக்கு. அது பெரிய மகானுடைய ஞாபகம் வந்ததே நம்மளுடைய பாபம் எல்லாம் போறதுக்கு ஒரு பலன். சம்பாஷ்ய புண்ணியவிரதம் மனசாத்தியாயே. அதே வந்து இது மாதிரி ஏதாவது விஷயம் விஞ்ஞாபிச்செல்லாம் மகான்களுடைய ஞாபகம் வந்து அதை விஞ்ஞாபிக்கிறேன்னு. அது காரணம் என்னன்னா நம்ம பேசுறோம், எத்தனையோ தப்பெல்லாம் நம்ம பண்றோம். இந்த மாதிரி மகாத்மாக்களை நினைச்சுண்டாக்க நமக்கு பாபம் போகும் இல்லையா? கேட்கிற உங்களுக்கும் பாபம் போகும், எல்லாருக்கும் நல்லது வரும். அதுக்கோசரம் தான் அதை விஞ்ஞாபிக்கிறேன். ஏதோ ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். வஸ்து இதான் வஸ்து ஸ்திதி. அதனால இது அர்த்தம் இது. அந்த சுவாமி சாதிச்சது, அந்த சுவாமிக்கு போன வருஷம் ஏப்ரல் மாசமோ மே மாசமோ 100வது சதமான மகோத்சவத்தையே கொண்டாடினாவா. அடியன் கூட போயிருந்தேன் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல நடத்தினா. அவருடைய திருக்குமாரர் பரகாரம் இடத்துல ஸ்ரீகாரியமாகவும் ஆராதகராகவும் எழுந்துள்ளிருக்க வீரராகவாச்சார் சுவாமின்னு அந்த சுவாமியினுடைய திருமாளிகையில நடந்தது. அடியன்லாம் தரணிதராச்சார் அடியேன் எல்லாரும் போயிட்டு வந்தோம்.
அதனால பெரிய மகான் அந்த சுவாமி சாதிச்சது. ஆக இது வாக்கியத்துக்கு அர்த்தம். இந்த வாக்கியத்துல என்ன சொல்றது, ஜீவன் தன்னுடைய பாபங்கள் எல்லாம் விட்டுட்டு பிரம்ம லோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதை சொல்லிட்டு ஆகாசோகவே நாமரூபயோகோ நிர்வகிதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அந்த முக்தாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். முதல் மந்திரத்துல முக்தாத்மா முக்தி அடையிறது, மோட்சத்தை அடையிறது சொல்லிடுது. அதனால அடுத்த வாக்கியத்துல சொல்லப்படுறதும் முக்தாத்மா தான் இருக்க முடியும். அவனுக்கு நாமரூபங்கள் உண்டு, ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே, நமக்கு நாமா இருக்கு, பேர் இருக்கு, ரூபம் இருக்கு, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அங்க வாக்கியம் இருக்கு, தே யதந்தரா, தே யதந்தரான் இருக்கு. யதந்தரான்னு என்ன அர்த்தம், அது இல்லாமல் முதல்ல இருந்தது அப்புறம் இல்லாம போயிடுத்து. உனக்கு எப்ப போச்சு பாபங்கள்லாம் போன உடனே அந்த நாமாவும் போயிடுத்து ரூபமும் போயிடுத்து. ஏற்கனவே நம்ம சில வாக்கியங்கள்லாம் பார்த்திருக்கோம், யதானத்ய சஞ்சமானா சமுத்திரே அஸ்தங்கஞ்சந்தி நாமரூபே விஹாய சதா வித்வான் அப்படின்னு ஆரம்பிச்சு நாமரூபாதி முக்தா அப்படின்னா அந்த வாக்கியம் இருக்கு. அதனால இந்த முக்தாத்மாவுக்கு ஆரம்பத்துல புண்ணிய பாப அனுகுணமாக இது ஒரு நாமரூபம் இருந்தது. இப்போ அந்த நாமரூபமானது போயிடுச்சு. எதந்த அந்தரான்னா ரெண்டு அர்த்தம், நடுவுலன்னு அர்த்தம் வச்சுக்கலாம், அல்லது அந்தரான்னாக்க இல்ல இல்லாமல் அப்படின்னு. நாமரூபங்கள் போயிடுச்சு, நாமரூபங்கள் போயிடுச்சு. போயிட்டதுனால அவன் என்ன ஆனா, அது அமிர்தம், அவன் அமிர்தமாயிட்டான். ச ஆத்மா, அவன் ஆத்மாவாயிட்டான், அவனே ஆத்மா அப்படின்லாம் இருக்கு வாக்கியம். ஆகையினால இந்த இடத்துல முக்தாத்மாதான் சொல்லப்படுகிறான், அவனுக்குதான் அது வரும். பூர்வாவஸ்தையில நாமரூபத்தை வகிச்சுன்னு இருந்தான் இவன், இப்ப முக்தாவஸ்தையில அதை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் சரியா போயிடுது. இதுதான் கிரமம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய தாரவாக்கியத்துல சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் தகரவாக்கியத்துல சொல்லப்பட்ட விஷயம் வேற. ஏன்னா நடுவுல இடைவெளி வந்துருக்கு, தகராகாசம்ன்றது அது வேற பிரகரணம், இந்த பிரத்யேகாத்ம வித்தின்றது வேற பிரகரணம், ரெண்டு பிரகரணமும் வேற வேறையா போயிட்டதுனால இந்த கேள்வியே வராது. அபிப்பிராயமாக இருக்கு. அதற்கு சமாதானம், ஆகாஷா அர்த்தாந்தரத்வாதி வியபதேசாத் அப்படின்ட்டு சூத்திரம். இந்த ஆகாசமானது பரமாத்மா தான், முக்தாத்மா இல்லை. ஏன் அப்படின்னா அர்த்தாந்தரத்வாதி வியபதேசா, அர்த்தாந்தரத்துவம் இருக்கு. அர்த்தாந்தரத்துவம்னு என்ன அர்த்தம், வேறுபட்டதாக சொல்றது. அது வேறுபட்டதுன்னாக்க ஜீவாத்மா வேற, இந்த பரமாத்மா வேற அப்படின்னு அர்த்தம். நாமரூபயோகோ நிர்வகிதான்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொன்ன, சம்சாரியா இருக்கச்சே அவனுக்கு நாமம் இருந்தது, அவனுக்கு ரூபம் இருந்தது அப்படின்னு சொன்ன நீ, அதுதான் நாமரூபயோகோ நிர்வகிதான்றது அப்படின்னு நீ சொன்ன. நிர்வகிதான்னாக்க வெறும் வகிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அதுல என்ன பிரயோஜனம், மிருகங்களுக்கு கூட அந்த பேர் இருக்கு, ஸ்தாவரங்களுக்கு பேர் இருக்கு, ரூபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால அது இது ஒன்னாயிடுமா, நிர்வகிதான்னு நிர்வோடான்னு அர்த்தம். வகிக்கிறவன் என்ன அர்த்தம், நிர்வாகனம் பண்றவன், நிர்வாகம் பண்றவன். லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்த வந்து என்ன பண்றான், ஒரு ராஜாவா இருக்கான், அந்த ராஜா எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். நிர்வாகம் பண்ணச்ச அவன் தான் ஒவ்வொரு, இது சைன்யம்னு இருக்கு, ஒரு சைன்யம் இருக்கு, அந்த சைன்யத்துல இது கஜ சைன்யம், யானைப்படை, குதிரைப்படை, இப்படி எல்லாம் பிரிக்கிறான்.
எப்படி பேதங்கள்லாம் அந்த நிர்வோடகாவா இருக்கிறதுனால நிர்வாகனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவன் பண்றான். இந்த ராஜாமானவன் இத மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றான். அத மாதிரி எம்பெருமான் நிர்வாகனாக இருக்கான், நாம ரூபங்களுக்கெல்லாம் நிர்வாகன் எம்பெருமானே, அவன்தான் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எல்லா சிருஷ்டியும் அவனாலதான் வருது, அவனாலதான் இந்த சிருஷ்டியே நடக்கிறது. பின்னாடி இரண்டாவது அத்தியாயத்துல கடைசியில சாதிக்க போறோம். இந்த வெட்டி சிருஷ்டி தான் நாமரூப வியாகரணம் பேரு. அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும், நமக்கு பிடிபடாது. அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அந்த சமயத்துல எம்பெருமான் பிரகிருதியை படைத்து மகத்து அகங்காரம் இதெல்லாம் படைச்சு சுத்த மகாபூதங்களை படைக்கிறான் பகவான். அதுல ஒண்ணுமே பண்ண முடியல, அது ஒண்ணும் சேராது. சுத்த தங்கத்துல 24 கேரட்ன்றாலே அதுல நகைகள் எல்லாம் பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் செப்பு அதெல்லாம் கலந்து பண்ணினாத்தான் 22 கேரட்டா மாறும், அதுல பண்ண முடியும். அதுல நகையே பண்றான். அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்குதே, சுத்தமான ஆகாசம் இதெல்லாம் ஒன்னா சேராது. அதுக்கெல்லாம் பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பெருமாள் சிருஷ்டிக்கிற. அதனாலதான் எல்லாமே எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கு. இதுக்கு கியாதிவாதம் பேரு. பின்னாடி வரப்போறது இத என்னன்னாக்க, நம்ம லோகத்துல பாக்குறோம் கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றோம். ஏன் கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லட்டும், வேற ஏதாவது சொல்லக்கூடாதா, கைதை பார்த்துட்டு எலின்னு சொல்லக்கூடாதா, இல்ல வேற ஏதாவது வார்த்தை வரக்கூடாதா? அது வராது. ஏன் அப்படின்னா அந்த கயத்துல பாம்போட தர்மம் இருக்கு. அண்ணா தம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, யார் அண்ணா யார் தம்பி அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேன்றது. அண்ணாவை தம்பியா நினைச்சுக்கிறோம், தம்பியை அண்ணாவா நினைச்சுக்கிறோம். காரணம் என்ன, அண்ணா கிட்ட இருக்கிற தர்மங்கள் தம்பி கிட்ட இருக்கு, தம்பி கிட்ட இருக்கிற தர்மங்கள் அண்ணா கிட்ட இருக்கு. அதனால நம்ம இது வந்துடுறது, பேதம் தெரியுது நமக்கு. ஆகையினால இது அத்தனையுமே இது எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா அம்சமும் இருக்கு. இதை கியாதிவாதத்துல அழகா நிர்வாகம் பண்ண போற எம்பெருமானார் பின்னாடி வரப்போறது, அதை வரைச்சு அதை விளக்கமா பார்க்கலாம். ஆகையினால பஞ்சீகரண பிரக்கிரியினாலதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்படுகிறது. இப்படி சிருஷ்டிச்சு அதுக்கு நாம ரூபங்களை பண்றாரு பெருமாள். இது பிரம்மலோகம், இது அதாவது சத்தியலோகம், இது சொர்க்கலோகம், இது கந்தர்வலோகம், இப்படி லோகங்கள்லாம் சிருஷ்டிச்சு அதுக்கு வேண்டிய தேவதைகளை சிருஷ்டிச்சு அதுக்கு வேண்டிய உடம்புகளை கொடுத்து எல்லாத்தையும் பெருமாள் பண்ண போற. இதுதான் நிர்வோடத்துவம். நிர்வோடத்துவம் எல்லாத்தையும் நிர்வோடாவா இருக்கிறது, நிர்வாகனா இருக்கிறது எல்லாத்துக்கும். அது எம்பெருமானுக்கு உண்டுதான் சரியா அமையும், இவனுக்கு வராது. இன்னொன்னு முக்தனா ஆட்டா உண்டி, இந்த மாதிரி நாமருமங்கள்லாம் அவனால பண்ண முடியுமான்னா பண்ண முடியாதுன்னு பின்னாடி சொல்ல போறோம். கடைசி அதிகரணத்துல எம்பெருமானார் சூத்திரக்காரர் எல்லாரும் சாதிக்க போறார். அதனால நிர்வோற்றுத்துவம் இந்த சுதியே நமக்கு அமைக்கிறது. அனையன ஜீவேன் ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பெருமாள் என்ன பண்றேனா, பரதேவதையான பெருமாள் சதுர்முக பிரம்மா இருக்கானோ இல்லையோ அவனை முதல்ல சிருஷ்டிச்சுடுறார். சிருஷ்டிச்சுட்டு அவனுக்கு அந்தராத்மாவ உள்ள உட்கார்ந்து கொண்டுடுறாரு. எப்பொழுதும் அவனை கொண்டு இந்த நாமரூபங்க வியாகரணத்தை பண்ணி வச்சுருக்கான். நாமரூப வியாகரணத்தை அவர் பண்ணி வச்சுருக்க. இது வந்து உடனே சொல்றது, அது பெருமாள் தான் பண்ற. அது எப்படி அப்படின்னா உள்ள உட்காந்து இதை பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்றது. எல்லாம் அவர் அவருடைய வழிகாட்டுதல்ல அவருடைய நியமனத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் சரி. அதே மாதிரியே எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் யஜ்ஞானமயம் தபா, எவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறான், எல்லாத்தையும் அறிஞ்சவன், சர்வவித் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா அறிஞ்சவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாவல் பார்க்கும் வரதாச்சாரிய சுவாமியை சாதிக்கிச்சு சர்வஜன் அப்படின்னு சொன்னாக்க சமஷ்டி திருஷ்டி அறிந்தவன், சர்வதித்து அப்படின்னாக்க வெஷ்டி திருஷ்டியை அறிந்தவன் அப்படின்னு சாதிச்ச.
இன்னும் சில பேர் பொதுவா எல்லா ஞானமும் இருக்கு அவனுக்கு, இது சர்வஜ்ஞ சப்தத்தினால சொல்லப்படுது. சர்வத்து அப்படின்னாக்க தனித்தனியா எல்லாத்தையும் அறிஞ்சின்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. ஆனால் சுகப்பிரகாசியில இந்த அதிகரணத்துடைய பாஷ்யத்துல சொல்லச்சே, இது போல அந்த இது அதிர்ஷ்டத்வாதிகாரத்தையோ அதுல சொல்ற சமயத்துல அதிர்ஷ்டத்வாதி முகாதிகரம் அங்க சாதிக்கும் பொழுது சர்வவித்துனாக்க அவாப்பு சமஸ்த காம் எல்லாத்தையும் அறிந்தவன் முதலவன் அப்படின்னு சொல்றது. அதனால எல்லாத்தையும் அறிவதும் எல்லாத்தையும் அடைவதும் இவனுக்கு உரித்தான தர்மம் அது அப்படின்னு சொல்லிட்டு தஸ்மா அது ஏதத் பிரம்ம அவனிடம் வந்து ஏதத் பிரம்ம இந்த பிரகிருதி, இந்த இடத்துல பிரம்மன்னாக்க பிரகிருதிக்கு பேர் அச்சேதன பிரகிருதி. அது என்ன? முதல்ல அது சூக்ஷ்மமா இருக்குது, அது உண்டாச்சு. அதிலிருந்து நாமம் பிறப்ப மகத்து அகங்காரம் இது மாதிரிலாம் நாமத்தோட கூடினதும் அதுக்கு அதுக்கு வேண்டிய ரூபம் அது மாத்திரம் இல்ல. இதோ இப்ப இருக்கு பாருங்கோ போக்கியமா இருக்கு, ஒரே வெயில். அந்த சமயத்துல நம்ம காத்தடிச்சதுனாக்கா ஏசி போட்டாக்கா ஜில்லுன்னு காத்தடிக்கிறது, அது நமக்கு போக்கியமா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம சாப்பிடுறோம், குளிர்காலத்துல சுட சுட சாப்பிடுறதும், குளிர்காலத்துல சுடுதலை சாப்பிடுறது, வெயில் காலத்துல ஜில்லுன்னு சாப்பிடுறது நமக்கு ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இது அத்தனையும் போக்கியம், அதெல்லாம் இவங்கிட்டே தான் உண்டாச்சு. இப்ப நாம ரூபம் அன்னம் அப்படின்னு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் புருடசூக்தத்துல சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா பிவதன்யதாஸ்தே அப்படின்னு சொல்றோம். அதனால தீரஹா அப்படின்னு இருக்கு. தீரஹான்னா என்ன அர்த்தம்? சர்வஜன் அர்த்தம். பெயர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அவன், நாமரவங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான். நாமானி கிருத் ரூபாணி நாமானி கிருத்வ ஆஸ்தே அவன் எழுந்தொழி இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால ஜீவன் ஒரு மாதிரி இருக்கான் முக்தாத்மா. ஆனால் முக்தாத்மாவுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறது இந்த பரமாத்மா தான். அவனுக்கு நாம ரூபங்கள்லாம் பத்த தசையில இருந்தது உண்மை, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அந்த பத்த தசையில நாம ரூபங்களை கொடுத்தவனும் எம்பெருமானே. இந்த மோட்சம் வர்றதுக்கோசரம் இந்த நாம ரூபங்களை போக்கடிச்சவனும் எம்பெருமானே. சித்தோபாயமா இருந்துட்டு அவன் அனுகிரகிக்கிறான், சித்தோபாயமா இருந்து அவன் அனுகிரகிக்கிறான். இதுல என்ன இருக்கு? விரோதம் ஒண்ணு இல்லையே. அதனால நாமரூப நிர்வோற்றுன்றது எம்பெருமானுக்கு தான் வறுமையை தவிர்த்து இவனுக்கு முக்தாத்மாவுக்கு வரவே வராது. அதனால அவன் இன்னொன்னு ஒண்ணு சொன்னான், தகராகாசம்ன்றது அந்த வித்திய தகர வித்தியை, இது பிரத்யகாச வித்தியில இருக்குது, இது வேற அது வேற. அதனால இதையும் அவனையும் உடனே சேர்க்கக்கூடாது, இது முக்தாத்மா விஷயம் அப்படின்லாம் பொறுப்பிச்சு சொன்னான். அதுவும் தப்பு. காரணம் அங்க தகராகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகராகாசம் இங்க ஆகாசம் சொல்லிட்டு அவ்வளவுதான். அங்க தகராகாச அப்படின்னு சொன்ன பதமானது இங்க ஆகாசம் சொல்லிட்டு இதெல்லாம் உபநிடத்தினுடைய ஸ்டைல் சைலி. இந்த உபநிடம் முன்னாடி சொன்னது ஒரே பதம், அதை பார்த்து சொல்லும். இத மாதிரிலாம் சொல்றதுன்றது நிறைய இடத்துல உதாரணங்கள்லாம் காமிச்சிருக்கா பெரியவா. ஆகையினால் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பரமாத்மா தான் இந்த நாம ரூபயோகோ நிர்வகிதா, ஆகாஷோகமே நாம ரூபயோகோ நிர்வகிதா அப்படின்ற இடத்துல சொல்லப்படுறது. அதெல்லாம் காட்டின ஒரு விஷயம் ஆகாஷம் அப்படின்னு சொன்னாக்கா பூதாகாசத்து சொல்லும் அல்லது பிரகிருதிய சொல்லும், பிரகிருதிய சொல்லும் அக்ஷரம் அம்பராந்த துபே அப்படின்ற இடத்தெல்லாம் ஆகாசத்துவத்துக்கு
பிரகிருதி பிரமாவும் சொல்லியிருக்கா. அதனால பூதாகாசமோ அல்லது இந்த பிரகிருதியோ அல்லது பரமபதம், பரமபதத்துக்கும் ஆகாசமும் பேர். சோ அந்த இது சொல்றமே, சோஷ்டதே சர்வான் காமான் சக பரமே வியோமன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது சர்வான் காமான் சக பிரம்மனா உபஸ்திதேதி அப்படின்னு சொல்லிச்ச. அதுக்கு முன்னாடி பரமே வியோமன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு பரமாகாசம்னு பேர். அந்த ஆகாசத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிவை கொண்டான்னு அர்த்தம் இருக்கு. அதனால ஆகாசத்தினால பூதாகாசத்தை சொல்லலாம், பிரகிருதிய சொல்லலாம், சிவை கொண்டத்தை சொல்லலாம். மற்றபடி ஜீவாத்மாவில ஆகாசத்து எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே இல்லாத ஒரு சப்தத்தை ஜீவாத்ம விஷயமாக எங்க பிரயோகம் கிடையாது. இப்படி எங்கேயுமே பிரயோகம் இல்லான் அப்படின்னு சொன்னாக்க எப்படி சரியாகும்? அது சரியன்னு. ஆகையினால இந்த ஆகாசமே நாம ரூபியோக நிர்வகிதா அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான், முக்தாத்மா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது சித்தாந்தம் முடிக்கிறார். இப்போ வேதாந்த தீப சீசூக்திய சேவிக்கலாம். ஆகாஷோ அர்த்தாந்தரத்வாதிவியபதேசா சாந்தோக்கியே ஆகாஷோகவை நாமரூபயோகோ நிர்வகிதா தே எதந்தரா. அந்த நாமரூபம் இல்லாம இருக்கிறது அதுதான் பிரம்மம். தது பிரம்ம, தது அமிர்தம், அதுவே அமிர்தம். ச ஆத்மா, அதுவே ஆத்மா அப்படின்னு வாக்கியம் இருக்கு அங்க. இத்தியத்திர ஆகாசத்தை நிர்திஷ்ட கிம் முக்தாத்மா உத பரமாத்மேதி சம்சயக. இந்த ஆகாசத்தினால் சொல்லப்பட்டவன் முக்தாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வ பக்ஷி முக்த இது பூர்வ பக்ஷ, முக்தம் தான் இங்க சொல்லப்பட்டான். ஏ அப்படின்னு தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி இது முக்தசிய அனந்தர பிரகிருதத்வா. இதுக்கு முன்னாடி முக்தனை பத்தி தான் சொல்றிருக்கு, அது அப்படியே தொடர்ச்சியா வருது. தொடர்ச்சியா வர்றதுனால இந்த இடத்துல முக்தந்தான் சொல்லப்படுகிறான். அதனால முக்தந்தான் நாம ரூப நிர்வகித்தா அவனுக்கு அது உண்டோ இல்லையோ இதுவரையும் சொன்னமே, அதனால உனக்கு உண்டு. நாமரூபங்கள்ல அவனுக்கு இருக்கு, பூர்வ அவஸ்தையில இருந்தது. சம்சாரியா இருக்கிற நாம ரூபங்கள் இருந்தது, இப்போ முக்கிய அவஸ்தை வந்துருச்சு, அதுல இவனுக்கு அது போயிடுறது. அதனால என்ன சாதிக்கிற நாம ரூபயோக நிர்வகிதா தேகம் தரா அப்படின்றது. பூர்வபக்ஷி அந்தரான்ற சப்தத்துக்கு நடுவுல அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். நடுவுல முன்னாடி நாமரூபம் இருந்தது, அப்புறம் முக்தாத்மா. அதே இங்க அப்படி இல்லை, அல்லது அந்தரான்னு இல்லைன்னு அர்த்தம் பண்ணி போட்டோம். பத்தாவஸ்தையில இருந்தது முக்தாவஸ்தையில இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். ஒரு பட்சி சித்தாந்தியோ அப்படி சொல்லல, நாமரூபங்களுக்கு நிர்வோடா நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கான். தே எதம் தரான்னு அவனுக்கு அது ஸ்பரிசமே கிடையாது, அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஐயோ விஷ்ணுன்றோம், நாராயணன்றோம், ஏசவன்றோம், எத்தனையோ பேர்லாம் சொல்றோமே பெருமாளுக்கு, எத்தனையோ ரூபம் சொல்றோமே அப்படின்னாக்கா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னா தவறு வந்ததை உருவம் அவரு வந்தானே, தவறு வந்த பேர் மற்ற பேர் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. நமக்கோசரம் அவன் நிராகாரம்தான், அவனுக்கு ஆகாரமே கிடையாது. ஆனா அவன் ஏன் ஆகாரத்தை எடுத்துட்டான்னாக்க நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம். அவன் ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தாதான் அவனை நம்ம சேவிக்க முடியும். ஆலம்பனம் வேணும் நமக்கு, ஆலம்பனம்னா சுபாசரம்னு பேர். ஒரு பிடிப்பு வேணும் மொழியும் ஒரு பெருமாளுடைய ரூபத்தை வச்சிருந்தாதான்
ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ, சந்தியாவனம் பண்றோம், ஜபம் பண்ணிட்டு உபஸ்தானம் பண்ணுவோம், உபஸ்தானம் பண்ணச்சு ரெண்டு கையும் அப்படி மேல தூக்கணும். நமக்கு எந்த பெருமாள் பிடிச்ச பெருமாளோ அந்த பெருமாள் ஆகாசத்துல வியாபிச்சு இருக்கிறதா தியானிச்சுண்டு அந்த பெருமாளை சேவிச்சுண்டே உத்தமேசகரே தேவி பௌம்யாம் பர்வதம் உத்தனின்னு ஆரம்பிச்சு உபஸ்தானம் பண்ணணும் அப்படின்னுட்டு பெரியவாள்லாம் சொல்றா. அதனால நமக்கு ஒரு பெருமாள்ன்ட்டு சொல்லி அந்த பெருமாளுடைய திருவையை நீங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த திருவையை நம்ம பிடிச்சிக்க முடியும். அதனாலதான் நான் தேவ பிரமாவை சேவிச்சேன், ரங்கநாதனை சேவிச்சேன், திருவேங்க முடியாத சேவிச்சேன் நம்ம சொல்லிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, தேவ பிரமாவுடைய திறமையில வேற மாதிரி, பெரிய பிரமாவுடைய திறமையில வேற மாதிரி, திருவேங்க முடியாத திறமையில வேற மாதிரி. ஒவ்வொரு பிரமாவுடைய திறமையும் திவ்யமங்கல விக்கிரகம் வேறுபட்டு இருக்கு, திவ்யாத்ம சுரூபம் மாத்திரம் ஒரே மாதிரி. திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு, திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடே கிடையாது. பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் ஒரே மாதிரிதான் எல்லா பெருமாள்கிட்டையும். அது நஞ்சி நம்பிள்ளை நஞ்சியர்லாம் சொல்லும் பொழுது பரத்தோடு வேற எதிரையும் வாசி இல்லையரே அப்படிங்கிறார். அங்க இருந்தானே, இங்க இருந்தானே, விபவமா இருந்தானே, அர்த்தையா இருந்தானே, ஆர்தமா இருந்தா என்ன, அந்தர்யாமியா இருந்தா என்ன, பர வியூக விபவ ஆர்த அர்த்தன்னு சொல்றமே, அஞ்சு நிலையிலையும் எம்பெருமான் ஒரே மாதிரி இருக்கான். அவனுடைய திரு கல்யாண குணங்களோ சுரூப ரூப சுபாவங்கள் எதுவுமே வேறுபடாது, எல்லாம் அப்படியே அங்க எப்படி இருக்கானோ அப்படிதான் எல்லாம் பெருமாள் எழுந்துள்ள. அதனால திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு இந்த திறமையில தான் பிடிச்சிருக்குன்னா அந்த திறமையை நம்ம உபாசிக்கிறோம். எங்க மாதாமன், அதான் எங்க மாதாமையினுடைய அண்ணா தம்பிகள் ரெண்டு பேர் இருப்பார், அடிதடி வருமா, ஒத்த ரங்கநாதர் தான் வசதின்னு வேறோம் கிடையாது, தேவ பெருமாள் தான் வசதின்னு வேறான். இன்னொரு காரணம் என்னன்னா அவ்வளவு ஈடுபாடு அந்த பெருமாள் கிட்ட, அந்த பெருமாளுடைய அழகில ஈடுபாடு. அவனை கண்டங்கள் மற்றொன்னை காணாவேன்னு உத்தர சொல்ற, இவரோ வைகுண்ட வாசியவனுமே விளையாடுறான் இவர் சொல்ற. யார் பண்றது தப்பு, யார் பண்றது சரி, ரெண்டுமே சரிதானே, அவ அவருடைய ஈடுபாடு. அதனால தமருகந்தரிபுரமும் அபூர்வம் தானே நமக்கு, அது நமக்கோசரம் ரூபமோ நத்தே ரூபம் நச்சாக்காரோ அப்படின்லாம் ஸ்லோகம் சொல்றோம். அதனால அவனுக்கு ரூபம் இல்லை, ஆகாரம் இல்லை, எதுவும் இல்லை, நமக்கோசரம் அனுகிரகிக்கிறான். அதனால அந்தரா அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அதாவது கர்மபந்தமான நாம ரூபங்கள்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. வெறும் ஸ்வயம் அஸ்பிருஷ்ட நாம ரூபத்தையா அவனுக்கு நாமரூபங்கள் அவனுக்கு தொடவே தொடாது, தொடவே படாது அவனுக்கு. ஆனால் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாமரூபங்களுக்கு நாமரூபயோகோ நிர்வோத்வேன, அதுக்கெல்லாம் நிர்வோடாவா இருக்கான் நிர்வாகனாக. சூயமானகா அயம் ஆகாஷாக நாமரூபயோகோ நிர்வகித்தா அப்படின்னுட்டு போதப்படுகிறவன் இந்த ஆகாசமானது பத்த முத்த உபயாவஸ்தாது பிரத்யகாத்மனா அர்த்தாந்தரத்வாது பரமாத்மைவ, பத்தாவஸ்தையிலையும் முக்தாவஸ்தையிலையும் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஜீவனை காட்டிலும் அர்த்தாந்தரத்வா வேறுபட்டவனா இருக்கான். நாமரூபம் இல்லை, ஆனா நமக்கெல்லாம் நாமரூபத்தை கொடுப்பான். புண்ணிய பாபத்துக்கு அவன் கிடையவே கிடையாது, ஆனா நமக்கு புண்ணிய பாபங்களுடைய பலத்தெல்லாம் அவன் அனுகிரகிக்கிறான். எல்லாம் அற்புதமான ஒரு விஷயம் அது. அதனால பரமாத்மைவ பரமாத்மா தான் சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தம் ஆகாஷ பரமாத்மா, ஆகாஷத்தை வச்சு இந்த இடத்துல பரமாத்மா. ஏன் சசிய நாமரூபயோகோ நிர்வோட்ருத்வ, நாமரூபங்களுக்கு நிர்வோட்ருத்வம் இருக்கு நிர்வாகம். அப்புறம் தது அஸ்பரிஷ லட்சண அர்த்தாந்தரத்தை உபதேசார், ஆச்சரியமான அர்த்தம் பார்க்கும். அர்த்தாந்தரத்தம் என்ன அர்த்தம், நாமரூபத்தை நிர்வாகம் பண்ணுவான், ஆனா அவனுக்கு அது சம்பந்தமே இருக்காது, அவனுக்கு அவர் சம்பந்தம் இல்லை. ஆனா நமக்கு நாமரூப நிர்வோட்டத்துவம் இல்லை, ஆனா நாமரூபம் நமக்கு உண்டு, அதை கொடுக்குறவன் அவன். அதனால் வேறுபாடு இருக்கு, பகவானுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கு. அர்த்தாந்தரத்தை உபதேசம் ஏதா, ஏன் பிரத்யேகாத்மனோகி அர்த்தாந்தர பூதையேவ நாமரூபயோக நிர்வோடா, நம்மளை காட்டுல வேறுபட்டவனா இருக்கானே அவன்தான் நாமரூபங்களுக்கு
நிர்வோடா நிர்வாகனாக இருப்பான். ஏன்ன பத்தாவஸ்தாவது நாம் ரூபாபியாம் ஸ்பிருஷ்ட பத்தாவஸ்தன். இப்ப நம்மளாம் சம்சாரிகள் பத்தாவஸ்தையில இருக்கும், அதனால நமக்கெல்லாம் நாம ரூபங்கள்னால தொடப்பட்டவாளா இருக்கும், அதான் நாம ரூபங்கள் நமக்கு இருக்கு. அதனால தத் பரவசேதி அந்த நாம ரூபம் உங்களுக்கு அடிமையாத்தான் நாம இருக்கும். என் பேரை காப்பாத்திக்கணும், இந்த இந்த பிறப்பை நான் விடக்கூடாது, இந்த உடம்பை எனக்கு பார்த்து பார்த்து நான் காப்பாத்திக்கணும், இந்த உடம்பு போயிடக்கூடாது, போனா என்ன வந்துருக்கு அப்படின்ற எண்ணம் வரலையே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறமே. ஏன்னா நம்ம உசுரை காப்பாத்திக்கணும், உசுறு தான் நமக்கு பிரதானமா இருக்கு, இந்த உடம்பு தான் பிரதானமா இருக்கு. அதனால தத் பரவசேதி அந்த கர்ம பிரவேசனாவே இருக்கும், நாம நாம ரூப பிரவேசமாவே இருக்கும். அதனால என்ன நிர்வோடா, அதனால அவன் நிர்வோடாவா இருக்க மாட்டான். முக்தியாபி ஜெகத் வியாபார ரகிதத்துவத்தின் நிர்வோட் இருக்கும். சரி முக்தாத்மா இதெல்லாம் பண்ணலாமேன்னாக்கா பின்னாடி சொல்ல போறோம், ஜெகத் வியாபாரம்ன்றது அவனுக்கு வரவே வராது முக்தாத்மாவுக்கு அப்படின்னு பின்னாடித்தினால என்ன சொல்லப்படுறதுன்னாக்கா அங்க முன்னாடி சொன்ன பாருங்க, சத் பிரம்ம சது அமிர்தம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. அத சொல்ற நிருபாதிகமான பிரம்மத்துவம், நிருபாதிகமான அமிர்தத்துவம், நிருபாதிகமான ஆத்மத்துவம், அதுல ஆதீனின்னு போட்டு ஆத்மத்துவாதீனின்னு சர்வ நியந்திரத்துவம் பிரகாசகத்துவம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எடுத்துக்கணும். கிரஹியந்தே தானி நிருபாதிகானி முக்தியாபிரதம் பவந்தி. அது முக்தனுக்கு தான் அதெல்லாம் வரதேன்னாக்கா நிருபாதிகமா வராது. பூர்வாவஸ்தை பத்தாவஸ்தை முக்தாவஸ்தையில தான் அவனுக்கு அதெல்லாம் வருது. அதனால அந்த நிருபாதிகம் இல்லை, ஏதோ உபாசனம் பண்ணிடவே. ஆனா அக்கிரகம் கிருதாத்மான்னு சொன்னான், எல்லாத்தையும் நான் பண்ணி நான் உபாயத்தை அனுஷ்டிச்சுவேன்னு சொன்னான். அதனாலதான் அவனுக்கு அது கிடைச்சது, இல்லாதவன அவனுக்கு கிடைக்காதே. அதனால அங்கேயே ஒரு வாக்கியம் பிரம்மலோகம் அபிசம்பவான்னு சொல்றான், நான் பிரம்மலோகத்தை அடைவேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்து பாபங்கள் நான் பண்ணினேன், அப்புறம் உபாயத்தை அனுஷ்டிச்சேன், பாபங்கள் போச்சு, பாபங்கள் போயிடுவே, இப்ப நான் பிரம்மலோகத்தை அடைவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியானாக்க அப்ப பிரம்மலோகத்தை அடையிறவன் இவன், அடையப்படுவது பிரம்மலோகம், அது பெருமாள் பெருமாளுடைய லோகம், பகவான் அடையலான்னு அர்த்தம். அதனாலேயே தெரிஞ்சுடுறது இந்த ஆகாஷப்த வாக்கியன் ஜீவாத்மா இல்லை, அதாவது முக்தாத்மா இல்லை, வேற யாருன்னா பரமாத்மா தான் அப்படின்னுட்டு இந்த முதல் சூத்திரத்துக்கு தாத்பரியம். அப்ப குரு பரம்பராய நம இப்போ நாளைக்கு சேர்க்கலாம் அடியேன்.